தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் ஆனார். யார் காலையில போய் விழுந்தாரா, எங்கயா தவழ்ந்து போனாரா, டேபிள் சேர் கடையில போந்தாரா, யார் சொல்றேன்னு தெரியுதுல்ல. அப்படி முதலமைச்சர் ஆனவர் யாரு, நம்ம தலைவர் அவருக்கு பேர வச்சுட்டாரு. நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்க மக்கள் தான் சூழ்ந்துக்கிட்டாங்க. என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க, என்ன தெரியுமா கோரிக்கை, தயவு செய்து அவர் எடப்பாடி போயிடுச்சாங்கன்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஊருக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அவரை வேற பேர் வச்சு கூப்பிடுங்க, தலைவர் செல்ல பேரே வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, பாதம் தாங்கி பழனிசாமி. அதாவது டேபிள் சேருக்குள்ள போந்து எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லாத, வெக்கம் இல்லாத, மாற இல்லாத, சூடு சொர்மை இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான். ஏன் சொல்றமா, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு. உங்களுக்கு தெரியும், சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில அந்த அம்மா காலையே கவுத்து விட்டாரு, காலை வாரிட்டாரு. முதலமைச்சர் ஆனா அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போற, என்ன தெரியுமா சொன்னாரு, நீ யாரு, சசிகலாங்கிறது யாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும் கேட்டவர் தானே அவரு. அவர் சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பாஜகவுக்கு பயந்து அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை அனைத்தையும் பாஜக கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அதையெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, நம்ம தலைவர் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் மரியாதை கொடுப்பாங்களோ, நிதி உரிமை கொடுப்பாங்களோ, மொழி உரிமை கொடுப்பாங்களோ, அவங்களை பிரதமர் ஆக்கலாம், மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய விட்ட உரிமைகள்லாம் மீட்க முடியுமா. அதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு உங்களுடைய வாக்கு. ஏப்ரல் 19 உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு 40-40 தொழில் ஜெயிச்சு நம்ம யார பிரதமரா சொல்றோமோ, தலைவர் யார பிரதமரா முடிவெடுக்கிறாரோ, அவங்க பிரதமரா வந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை மீட்கலாம். இந்த பேரிடர் பொழுது கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கு சேர்த்து, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சேர்த்து 2000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி நிவாரணங்களை வழங்கிய அரசு நம்முடைய தலைவருடைய அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா, ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்தாங்க. சுத்தி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, உண்டி எல்லாம் காசு போடாதீங்க, தட்டுல காசு போடுங்கன்னு சொல்லிட்டு பணம் அந்த பிறகு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. சரியா, நான் கேட்டேன் தயவு செய்து பணம் கொடுங்க, முதலமைச்சர் கேட்டாரு, நாங்க இவ்வளவு கொடுத்துருக்குறோம், கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேல பணம் இழப்பீடு கொடுத்துருக்கோம், மக்களை கொடுத்துருக்குறோம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு, பேரிடர் நிதி, ஒன்றிய அரசு கொடுக்கணும், அதுலேருந்து கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா, நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பணம் கொடுக்குற மிஷினா நாங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன தெரியுமா கேட்டேன், நான் என்ன உன் அப்ப வீட்டு காசை கேட்டேன், நினைக்கிறீங்க உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் சொல்லி எங்களுடைய மாவட்டத்திற்கு இவ்வளவு இழப்பீடு உடனே தந்தாரு சொல்லி அவங்களுடைய முழு முயற்சியால வந்ததுதான் இவ்வளவு இழப்பீடு பண்ணமோ, உங்களுக்கு கொடுத்துருக்க கூடிய நிவாரணம் பண்ணிக்கிறோம். அந்த உரிமையில உங்ககிட்ட வாங்கி கேட்க வந்திருக்கேன், சரிங்களா. நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ண, நான் வந்து நம்ம சொன்ன சாதனைகள், நம்ம என்னென்ன பிரச்சனை மேற்கொண்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் சொன்னேன். ஆனா இன்னும் ஒருத்தர் இருக்காரு, நல்ல வரவேற்பாரு, நல்ல வர சொல்லுவாரு, நீ கெட்ட வார்த்தை திட்டிட்டு போயிருவ. அதாவதுமா பொய் சொல்றத நம்ம சொல்லுவோம், நல்லா வர சொல்றாப்பா கரெக்டா. ஆனா மோடி என்ன பண்ணுவாரு, வடைய சொத்து நமக்கு தரமாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேம்மா, இனிமே நீங்க அத்தனை பேருமே உங்ககிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன், இனிமே ஒன்றிய பிரதமர் நீங்க அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடணும், சரியா. தெரியாம எது கெட்டாவது தான் கிடையாது, பயப்படாதீங்க, சரியா.
இதுதான் திரு மோடி அவர்களை இனிமேல் நீங்க ப்ரூவ் பண்ணணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? பாஜக இருந்து யாராவது வந்தாங்கன்னா வரமாட்டாங்க, வந்தாங்கன்னா கேளுங்க மிஸ்டர் 29 பைசா எப்படி இருக்காரு அப்படின்னு கேளுங்க. இதுவே செல்லா காசு. ஏன் 29 பைசா நான் சொல்லிருந்தேன், காரணம் இல்லாம நான் சொல்லல. 29 பைசா ஏன் நான் சொல்ல, ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்ன? சூப்பர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். தங்கச்சி உங்க பேர் என்ன? ஒன்றிய ஒவ்வொருத்தரும் ஒன்றிய பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, நாம கொடுக்கிற 1 ரூபாய்க்கு அவங்க திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? பீகார் மாநிலம் இருக்குமா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கொடுக்கறாங்க, நிதி கொடுக்கறாங்க. ஒன்றிய அரசு பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த மண்ணு உன தனியா பிரச்சாரத்துக்கு அனுப்பலாமா? 7 ரூபாமா பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா, உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் 7 ரூபா 3 ரூபா தூக்கி தூக்கி கொடுக்குறீங்களா? யாரோட காசு? நான் கேட்கிறேன், மோடியோட அப்பா வீட்டு காசா? மக்களுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கட்டிருக்க கூடிய வரிப்பணம் தான். அதாவது நான் உண்மையை ஒண்ணு கேட்கணும், வெறும் 29 காசு தான் கொடுக்கறாரு மோடி. வேற எதுக்காக வந்து எட்டி பார்த்தாரா? வெள்ளத்தப்ப வந்து எட்டி பார்த்தாரா? மொழி கொள்கை, மொழி உரிமை. நீட் தேர்வை கொண்டு வந்து 2010 வந்துருச்சு, இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. அப்பா தெரியுமா இவங்கதான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, 2010 இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர் முடியாதுன்றாரு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போகுதுன்னு சொன்னவர் கலைஞர். அந்த அம்மா முதல்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, அவங்களும் கூடல. அந்த அம்மா இறந்த பிறகு நீட் தேர்வை இந்த அடிமைகள் கொண்டு வந்து பாஜக சொல்றாங்கன்னு கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்தில் அணிந்தால் ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ் போனோம், கோச்சிங் கிளாஸ் லட்சக்கணக்கில் டியூஷன் ஃபீஸ். அவன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் தற்கொலை பண்ணி அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவங்க அப்பாவே இறந்துட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் இறந்துட்டான், டாக்டர் அவனும் ஆசைப்பட்டான் அப்படின்னு அவரும் லெட்டர் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்கம்மா இது வரைக்கும். நம்முடைய தலைவர் அவர்கள் நான் சொல்ற மாதிரி 22 இறந்த குழந்தைங்களுடைய அத்தனை பேர் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் வந்தாம்மா. நான் தான் அந்த பெற்றோருடைய கைகளை பிடிச்சிட்டு சொன்னேன், கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை நாங்க ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்போம், நாங்க பண்ணுவோம் சொல்லி சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சட்ட பண்ணத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், மசோதா போட்டிருக்கோம். ஆனா அதை எல்லாத்தையும் யார் தடுக்கிறா? அவரும் தடுக்கிறாரு, தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு. அதாவது பேரறிஞர் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, ஆட்டுக்கு தானியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னாரு. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் ஆர் என் ரவி இல்ல, அவர் பேர் RSS ரவி, வெறும் சங்கி ரவி. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? உங்களுக்கு அவருக்கு எதாவது தொடர்பு இருக்கா? அவர் நியமிக்கப்பட்டவர், அவர் ஒரு போஸ்ட்மேன், தபால்கார அவர் தான். இங்க முதலமைச்சர் ஏதாவது லெட்டர் கொடுத்து விட்டா போய் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்டு வா, பிரைம் மினிஸ்டர் ஏதாவது சொன்னாருன்னா இன்னொன்று சொன்ன அவனு தான். அதை விட்டுட்டு இந்த மாயின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு கேரக்டர் அவருக்கு யாரு இருக்கா? அது எப்ப வருதுன்னு தெரியாது, எப்ப போகுதுன்னு தெரியாது, வாமா மின்னுவாங்க. அது மாதிரிதான் சட்டமன்றத்துக்கு இந்த ஆள் வருவாரு. எப்ப வரும்போது பெருசா டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாரு, கோட் சூட் எல்லாம் போட்டு வருவாரு. ஆனா எப்ப போவாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. அவர் எப்ப போவாருன்னு எங்களுக்கு எப்ப தெரியும்னா, எதிர்கட்சியில் அதிமுக உறுப்பினர்களா இருக்காங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களா, எதிர்த்து கொடுக்க கூட ஓடிடுவாங்க. அவர் வெளிநடப்பு பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடாதான், அவ்வளவு பயம். அதாவது அதே மாதிரி இன்னொரு படம் இருக்கு, வின்னர்னு ஒரு படம் இருக்கு,
இன்னும் ஒரு கேரக்டர் வரும் ஆளுநர். அப்படிதான் பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். இந்த ஆளுநர், இந்த ஒன்றிய பிரதமர் 29 பைசா, அவங்களோட அடிமைகள் அதிமுகவெல்லாம் விரட்டி அடிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி ஏப்ரல் 19 உதயசூரியன் சென்று வாக்களிச்சு நீங்க நம்முடைய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிற செய்திங்களா. மோடி சொல்றாருமா, மோடி இப்ப 29 பைசா தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காரு. தேர்தல் நாள இல்லைன்னா வருவாரா? கடைசியா எப்போ வந்தாரு? கல் இருக்கான் மதுரைக்கு வந்தாருமா 2019 தேர்தல் அப்போ. 2019 தேர்தல் அப்போ ஜனவரி 27 வந்தாரு. 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போனாங்க. மதுரைக்கு போய் 29 பைசா அறிஞ்சாரு. நான் வந்து ஒன்றிய அரசுடைய நிதியில மதுரையில உலக தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறேன் அப்படின்னு ஒரே ஒரு கல்லுமா அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாரு. இதுதான் அந்த கல், அந்த கல்ல நான் தூங்கிட்டு வந்துட்டேன். வச்சது ஒரே ஒரு கல்லுமா, வச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் பத்திரமா வச்சிருக்கேன், வச்சது ஒரு கல்லு, அதெல்லாம் புடிக்கிட்டு வந்தேன். இப்ப கள்ள காரணம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தரமாட்டேன்னு. இன்னொரு கொடுமை என்னன்னா, 2019 மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கம்மா. நான் கேள்வி கேட்கறது யாரு, திரு 29 பைசா கேள்வி கேட்கிறேன், எய்ம்ஸ் எப்ப வரும், மருத்துவமனை சீக்கிரம் கட்டி கொடுங்கன்னு. ஆனா யாரு கோவம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமி கோவம் வருது. ஏன், ரெண்டு பேரும் கூட்டு கலவனீங்க? அதை நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நீ டிசைட் பண்ணி முடிவு பண்ணிக்கோ. அந்த வேலை என் வேலை கிடையாது. அதே மாதிரிமா நம்முடைய கழக அரசு இன்னும் பல நலத்திட்டங்களை செய்யணும்னா, இப்போ 29 காசு வச்சுக்கிட்டே தலைவர் இவ்வளவு நல்ல திட்டங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரு. மகளிர் உரிமை தொகை 1 கோடி 18 லட்சம் பேர் தராரு. காலை உணவு திட்டம் தராரு. இப்போ நிறைய திட்டங்கள் இருக்கு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காத்து 48 ஒரு திட்டம் இருக்குமா. தெருவில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, யாரா இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தாலும் சரி, முதல் 48 மணி நேரம் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் திட்டமா. இது வரைக்கும் எந்த மாநிலத்திலுமே இல்லாத திட்டம். 29 காசு வச்சுக்கிட்டு இவ்வளவு திட்டங்களை தலைவர் செயல்படுத்துறாருல்ல. நமக்கு நல்லது செய்யக்கூடிய, நமக்கு நிதி உரிமை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க வாயிலாக, உங்க மூலியமாக நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ, நல்லது செய்யக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர். தமிழ்நாட்டு மக்களை 29 காசு மதிக்கிறாரா? மதிக்கிறதே கிடையாது. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வருவாரு. அவர் சொன்னாரு, திமுக காரணங்கள தூக்கம் போயிட்டு சென்றாரு. திமுக தலைவர் தூக்க மாட்டேங்கிறார், தூக்க போயிடுச்சு அப்படின்றாரு. ஆமா, நான் சொல்றேன், நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டோம். உங்களை தோக்கடிச்சு ஓட ஓட வருட்ட மறைக்க ஒரு திமுக காரணம் கூட தூங்க மாட்டான். ஒன்றிய அரசு 29 காசு விரட்டி அடிக்கிற வரைக்கும் திமுக காரணம் ஒருத்த கூட தூங்க மாட்டான். 19ஆம் தேதி வாக்குச்சாவடி முடிஞ்சு 4ஆம் தேதி உங்களை பேக் பண்ணி, 29 பைசா அவர் நல்லா பேக் பண்ணி அவரை வீட்டுக்கு அமிச்சு அவர் தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். இது திமுக காரணம் ஒவ்வொருத்தரும் விடக்கூடிய சவால். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க இங்க வந்திருக்க அத்தனை பேரும் கண்டிப்பா உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிக்க போறீங்க. நிச்சயம் நிச்சயம் தானே? நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அத்தனை பேரும் இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு, இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய அரசு 29 காசை ஓட விடணும்? ஏன் நம்முடைய வேட்பாளர் கனிமொழி அவங்களுக்கு வாக்களிச்சு, ஏன் 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை மறந்துட்டேன்னு நினைச்சிருந்தீங்க? 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஏன் ஜெயிக்க வைக்கணும்? இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? வர்ற June 3rd யாரோட பிறந்த நாள்? டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100 ஆண்டு முடிஞ்சு 101 அடி எடுத்து வைக்கிறார். June 4th வாக்கு எண்ணிக்கை. கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய அன்பான, ஆத்மார்த்தமான, உணர்வு பூர்வமான பரிசு, 40-40 ஜெயிச்சு அவனுடைய காலடியில இந்த வெற்றியை வைக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிக்கிறோம். ஏன்னா உங்க வேட்பாளரே கலைஞர் தான். கலைஞர் நின்னா எப்படி வேலை செய்வீங்களோ அப்படி நீங்க வேலை செய்யணும். செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன், வேட்பாளருடைய மருமகனாக கேட்கிறேன்,
இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லுனா முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசுரேஸ்வரத்துக்கு வாக்களிங்கள். நம்முடைய அன்புக்கு வரவேற்புக்கு நன்றி. வேட்பாளர் பேசுவார், உங்க இடத்துல வாக்கு கேட்பார். செய்து காலையிலிருந்து இந்த வெயிலில் தொடர்ந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து பல்வேறு தொகுதிகளுக்கு நேற்று உதயநிதி அவர்களுடைய 100வது கூட்டம் நம்முடைய தொகுதியிலே தான் தூத்துக்குடியில தான் நடைபெற்றது. அது மட்டும் இல்ல, இப்ப திருச்செந்தூர்ல ஒரு நல்ல விளையாட்டு அரங்கத்தை அறிவித்துட்டு வந்தார். அதனால இங்க தூத்துக்குடிக்கும் ஒரு நல்ல விளையாட்டு அரங்கத்தை நிச்சயமாக தேர்தல் முடிந்தவுடன் கட்டி தருவார். அதுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வந்த நன்றியோட அந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒரு மாநாடு போல உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போன தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது இவங்க சென்னையில இருந்து வராங்க, மறுபடியும் ஜெயிச்சுட்டு போனா இந்த பக்கமே வரமாட்டாங்கன்னாங்க. ஆனா இன்று தூத்துக்குடி என்னுடைய 2வது தாய் வீடு. என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய அன்பை பெற்றவளாக நான் இருக்கிறேன். உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு குறைக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை 75-65 ரூபாய்க்கு குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரக்கூடிய இயக்கம், அதனால் நம்பிக்கையோடு தேர்தலிலே வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமில்லை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது 2வது சுதந்திர போராட்டம். இந்த நாட்டை நாம் பிஜேபியின் கைகளிலிருந்து, மோடியின் கைகளிலிருந்து மீட்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மறவாதீர்கள். உங்கள் சின்னம் நன்றி.